ஆயிரம் பத்திரம் மல்லாத்துற கைய லாத்துற நூத்து பத்திர பாத்துற ஊசியில போத்துற நான் தத்துறேன் தாத்துறேன் போத்துறேன் என்னடா உளறானேன்னு பாக்குறீங்களா? உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு நல்ல ஸ்டோரியை பத்தின காணொலி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் வில்சன் ஆர்த்தி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். காட்டுல ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல ஒரு ஆமை, மீன், தவளை மூணும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மூணு பேசிக்கிச்சு. அப்ப ஆமை சொல்லிச்சு, நான் 1000 வருஷம் வாழ்வேன். மீன் சொல்லிச்சு, நான் 100 வருஷம் வாழ்வேன். தவளை சொல்லிச்சு, நம்ம சாவு நம்ம கையில இல்ல, எல்லாம் ஆண்டவ கையில தான் இருக்கு அப்படின்னு தலைவர் செயல சொல்லிச்சு. திடீர்னு அங்க ஒரு வேடம் வந்துட்டான். தவளை சேத்துல ஒளிஞ்சுக்கிச்சு. அவன் ஆமையை பிடிச்சு தலை கொப்புற போட்டான். மீனை பார்த்துட்டு மீனை பிடிச்சு கையில இருந்த ஊசியால கோத்துட்டான். ஒளிஞ்சிருந்த தவளை வெளியே வந்து ஆமையை பார்த்து, 1000 பத்திரம் மல்லாத்துற கைய லாத்துற 1000 வருஷம் வாழ்வேன்னு சொன்னியே, இப்படி தலை குப்புற படுத்து கைய ஆட்டுறியே. மீனை பார்த்து, 100 பத்திர பாத்துற ஊசியில கோத்துற 100 வருஷம் வாழ்வேன்னு சொன்னியே, இப்படி ஊசியில கோத்துட்டானே சொல்லிட்டு, நான் தத்துறேன் தாத்துறேன் போத்துறேன், நான் தவுறேன் தாவுறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சான். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு இறப்பு எப்ப வேணாலும் வரலாம், அதுக்குள்ள நம்ம பேர் நிலைச்சிருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சாதனையை நம்ம செஞ்சிடணும். காணொலியை பார்த்த என் அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி.